நமசிவாயம். இது வந்து எல்லா மதத்தினரும் செய்யலாம். முக்கியமாக இது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வண்ணத்தின் மூலமாக ஒவ்வொரு பிளானட்ஸை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கும், ஆன்மீக ரீதியாகவும் கலர் தெராப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கலருடைய தன்மைகளை பொறுத்து எந்தெந்த விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படப்போகிறது. ஸோ இதில் வந்து மெயினாக இது வந்து நெயில் பாலிஷ் போடக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பவர்களுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் விஷயம், நெயில் பாலிஷ், இந்த நெயில் ஆர்ட்லாம் போட்டுப்பாங்களே அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து கைகளில் போட்டுக்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். கால்களில் போட்டுக்கிறதுனாலையும் ஒன்றும் தப்பு கிடையாது, கால்கள்லையும் போட்டுக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து ஆண்கள் இதில் வந்து ஏதாவது செய்ய முடியுமானா, இதில் வந்து ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு விரலை மட்டும் இதை ஒன்று போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு நல்லது நடந்தது அவங்க போட்டுக்கலாம். அது வெளியில் போகும்போது அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் ஒரு அது வந்து அவங்க வேறு மாதிரி ஒரு வியர்டாக ஃபீல் பண்ணலன்னா அவங்க தாராளமாக முறையில் அவர்களும் செய்யலாம். அதுவும் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. சின்ன குழந்தை, பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இதை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைமிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது மாதிரிலாம் இல்லை. எனி டைம் நீங்கள் வந்து செய்யலாம். எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சால் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்கை என்ஹான்ஸ் பண்ணும் உங்களோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நெயில் ஆர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த நெயில் ஆர்ட்டில் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆன்லைனில் இந்த அமேசானில் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள். நெயில் ஆர்ட்னு சொல்லி போட்டு நிறைய விஷயம் இருக்குது. இந்த நெயில் ஆர்ட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த நெயிலே வந்து ஆர்ட்டுக்கு மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டிக்கிறது, அது மேலேயே வந்து நெயில் மேலேயே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒன்று போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இது நீங்கள் வந்து உணவு உண்ணும்பொழுது எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தனியாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது பார்த்துக்கோங்க. உங்களோட ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப்பில் லக்கை என்ஹான்ஸ் பண்ணும், ஃபார்ச்சூன் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், நம்மளுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையும் முக்கியம். ஸோ அது எந்த பதிவு, நான் கொடுக்குற பதிவுன்னு இல்லை, யார் எந்த பதிவு கொடுத்தாலுமே சரி, அந்த ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் கையில். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெயில் ஆர்ட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகப்படியாக ஒரு செல்வ வளம் சேருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன மாதிரியான நெயில் ஆர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோட்டஸ் இருக்க மாதிரி நெயில் ஆர்ட்டு, பிக் இருக்க மாதிரி நெயில் ஆர்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் வந்து ஆராயாமல் சொல்லவில்லை. ஆராயாமல் இந்த சென்ஸ் என்னென்னா, இதெல்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆராயாமல் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில் அப்படிங்கிறத ஆராயாமல் நான் சொல்லவில்லை. ஆராய்ந்து விட்டு தான் சொல்கிறேன், அமேசான்லேயே இந்த கலர்ஸ் இந்த நெயில் ஆர்ட்லாம் இருக்குது. லோட்டஸும் இருக்குது, பிக்கும் இருக்குது. பிக் வந்து சில பேர் வந்து என்னென்னா பிக்கை வந்து போய் வச்சுக்க சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து பண ரீதியான விஷயம் பார்த்தே பார்க்கும்போது பிக்கி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் தான் உண்டியலாகவே சேர்த்துறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பிக் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் சிம்பிள். நம்மளுடைய ஹிந்து கலாச்சாரத்தின் படியும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் சொல்கிறத விட ஹிந்து ஆன்மீக முறைகள் படி, ஒரு சனாதன தர்மத்தின் படியும் பார்த்தீங்கன்னா, தெய்வங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வராகமூர்த்தி இருக்கிறார்கள், வராகி இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிக் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, லோட்டஸ் அப்படின்ற விஷயமும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ வளம் அப்படிங்கிறது, அந்த லக்கு, அந்த ஃபார்ச்சூன் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படியாக ஒரு கலர் தெராப்பி மூலமாக, அதே மாதிரி ஒரு சிம்பிள் தெராப்பி மூலமாக உங்களுக்கு வந்தடையும் கண்டிப்பான முறையில். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும், நான் பயங்கரமாக நான் நடக்கிறது எல்லாமே எனக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை போட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை போட்டுக்கிறது உங்கள் உடலில் அதிகப்படியாக சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பான முறையில். ரேபிட் இருந்தால் ரேபிட் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல ஒரு பலன் தரும். ரேபிட் வந்து இன்னொரு பலன் தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லவ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் வித் ஹஸ்பண்ட் அண்ட் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்கக்கிட்டலாம் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, குழந்தைகள் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ரேபிட் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை நம்மளும் செய்யணும். ஆக்சுவலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இப்போ அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசியுடைய சிம்பிள்ஸுமே வந்து போட்டுக்கிறாங்க. ராசியுடைய சிம்பிள்ஸு அல்லது லக்னத்துடைய சிம்பிள்ஸு, நட்சத்திர சிம்பிள்ஸ், இதெல்லாமே நமக்கு அதிகப்படியாக பலன் தரக்கூடியவை. இதை பற்றி நம்ம வந்து விரிவான பதிவு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றது போடுறது, ராபிட் போடுறதும் நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ். அப்போ லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளோ இன்லாஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் போட்டுக்கிறது வந்து இந்த நெயில் ஆர்ட் போட்டுக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாமே விலை குறைவாக அமேசானில் கிடைக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா
எந்த கலர் சாதாரணமாக உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் அண்ட் ரெட் நெயில் பாலிஷ் நீங்கள் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரேஜ் டெவலப் பண்ணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும், புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் கண்டிப்பான முறையிலே. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுவும் வந்து இந்த நாளில் போட்டுக்கணுமா அந்த நாளில் போட்டுக்கணுமாங்கிறதெல்லாம் இல்லை, இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது நிறைய முறைகள் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ அந்த முறைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளில் நீங்கள் ஒரு வாரம் ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொரு வாரம் இன்னொரு மாதிரியான விஷயங்கள் வைத்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 week to 10 days வந்து கண்டிப்பான முறையில் வந்து அதுக்குண்டான ஒரு டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம அந்த சுறுசுறுப்பு மேட்டர்லாம் வந்து உடனடியாக வந்துடும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஆகட்டும், அந்த லோட்டஸ் அந்த பிக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் உடனடியாகவே வரும். 2-3 நாளே உங்களுக்கு வந்து அந்த மனமாற்றம்ங்கிற விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்களில் மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியக்கூடியது. நெயில் ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த மாதிரி தெரியக்கூடியது. இந்த கலர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் 1 week to 10 days ஆகும், அதுக்குண்டான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோ, அந்த பிங்க் அண்ட் எல்லோ அப்படிங்கிறது போட்டுக்கிறது வந்து இது வலது கையாக இருக்கட்டும் இடது கையாக இருக்கட்டும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பிங்க் அண்ட் எல்லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய கணவன்கள் மனைவி அந்த மாதிரியான விஷயங்கள், யாராக இருந்தாலும் சரி, தம்பி அண்ணன் தங்கை யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஹார்ட் சக்ரா பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த கலர்ஸ் நீங்கள் போட்டுக்கும்போது ஹார்ட் சக்ரா பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்வான்ட் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஆங்கர், கிரீடினஸ், அதே மாதிரி ஜெலஸ்னஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரட்ஜஸ், இதெல்லாமே விலகும். இதுதான் இதோடைய சூட்சமம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹார்ட் சக்ரா பேலன்ஸ் ஆகும்போது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலே இந்த பிங்க் அண்ட் எல்லோ மட்டும் போட்டுக்கிறது, அதாவது இதில் வந்து வேறு கலர்ஸ் போடக்கூடாது. நெயில் ஆர்ட்டுங்கிறது வேறு, இந்த ஒரு விஷயம் வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு பண ரீதியான விஷயத்திற்கு எனக்கு அதிகமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கிரீன் அண்ட் பர்பிள் யூஸ் பண்ணுறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கிரீனும் சரி பர்பிளும் சரி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு சில பேர் நான் ஒரு வேறு கையில் ஒரு மாதிரி போட்டுக்கலாமா இன்னொரு கையில் இன்னொன்று போட்டுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை என்னுடைய ஒரு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் வந்து இந்த 10 விரல்களையும் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது. இது ஒரு பக்கம் ஒன்று இன்னொரு பக்கம் ஒன்று அப்படின்னும்போது இது அது அதோடய விஷயம் வந்து நடப்பதற்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 2-3 மாதம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒன்று ஏதாவது ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை முதல்ல நீங்கள் செய்வது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான ஒரு செல்வ வளம், அதாவது பணம் அப்படிங்கிறது வேறு செல்வ வளம் அப்படிங்கிறது வேறு, எல்லா விதத்துலேயுமே ஒரு கம்ஃபர்ட், லக்ஸுரி, ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு அபுண்டண்ட்டாக வந்து எல்லா விதமே உங்களுக்கு வரணும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் வரணும், நிறைய கிஃப்ட்ஸ் வரணும், உங்களை எல்லோரும் புகழ வேண்டும், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வசீகரத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் நீங்கள் வந்து சில்வர் கலர் அதே மாதிரி கோல்டன் கலர் இந்த 2 கலருமே நீங்கள் வந்து நெயில் பாலிஷாக யூஸ் பண்ணும்பொழுது ஆஸ் பர் கலர் தெராப்பி, ஆஸ் பர் கலர் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செய்து பயனடைங்கள். நம சிவாய்.